வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பிரான்ஸ் அதிபராக இமானுவேல் மேக்ரான் மீண்டும் தேர்வு. வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் கட்டிடங்கள். பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. இலங்கை பிரதமர் வீடு சுற்றி வளைப்பு. போராட்டத்தில் மாணவர்கள் அதிரடி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் மீண்டும் இமானுவேல் மேக்ரான் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். நேற்று வெளியிடப்பட்ட பிரான்ஸ் தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் 58.8% வாக்குகள் பெற்று மீண்டும் அதிபராக பதவியேற்க உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மரைன் லூபென் 42% வாக்குகள் பெற்றார். இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றுள்ள மேக்ரானுக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பிரான்ஸ் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தனது நண்பர் இமானுவேல் மேக்ரானுக்கு வாழ்த்துக்கள் எனவும், இந்தியா பிரான்ஸ் இடையேயான முறையான செயல்திட்ட கூட்டணியை ஆழப்படுத்தும் வகையில் நாம் இணைந்து பணியாற்றுவதை தொடரத்தான் எதிர்நோக்குகிறோம் என்றும் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்படும் என 2021-2022 சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி வைத்து கட்டிட பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவில்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்கள் 33 நபர்களுக்கு நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி வரைவு முறை ஆணையை வழங்கினார். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகையில், எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், பொது இடங்களில் மக்கள் முகக்கவசங்களை கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஒரு வாரத்தில் பல மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதால் மக்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது உயிரிழப்புகள் எண்ணிக்கை உயரவில்லை என்பதை சற்று ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நான் ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தி இருக்கிற அடிப்படையில் இந்த பெருந்தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்திட நம் வசம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தடுப்பூசியே ஆகும். தடுப்பூசியை செலுத்திக் கொள்பவர்கள் சிலருக்கு தொற்று ஏற்பட்டாலும் கூட உயிரிழப்பு ஏற்படுவது மிக மிக குறைவு. எனவே தகுதியுள்ள அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்வதே நமது தலையாய கடமையாக இருந்திட வேண்டும். நமது மாநிலத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை பெருமளவு உயர்ந்த போதிலும் இன்னும் நாட்டின் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நமது சாதனை சற்று குறைவாகத்தான். மலைப்பகுதியில் இருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலையக தமிழர்கள் நேற்று கொழும்புக்கு வந்து காலிமுக பகுதியில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் பிரதமர் ஆகியோர் பதவி விலக கோரி நேற்று 16வது நாளாக போராட்டம் நீடித்தது. இடைக்கால அரசு அமைக்கும் கோரிக்கையை பிரதமர் மகிந்த ராஜபக்சே நிராகரித்தார். இந்நிலையில் கொழும்பு நகரில் விஜரமா மாவத்தா பகுதியில் உள்ள மகிந்த ராஜபக்சே இல்லத்தை பல்கலைக்கழக மாணவ கூட்டமைப்பு சார்பில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சுற்றி வளைத்தும் காம்பவுண்ட் சுவர் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மலைப்பகுதியில் இருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலையக தமிழர்கள் நேற்று கொழும்புக்கு வந்து காலிமுக பகுதியில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கொழும்பு நகரில் காவல்துறையினர் பல சாலைகளில் தடுப்புகளை வைத்திருந்தனர். போராட்டக்காரர்கள் நுழையக்கூடாது என்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தடுப்பு வைத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு நடைபெறுவதால் மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அனுப்பிய கடிதம் எழுதியுள்ளார். அதில் கோச்சிங் முறையை ஒழிப்பதே நுழைவுத் தேர்வின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை பல்வேறு நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் 13 மொழிகளில் தேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டிய அவர், பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு நடைபெறுவதால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படாது என அவர் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் உள்ள ரயில்வே குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லி சப்ஜி மண்டியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வடக்கு ரயில்வேயின் சிக்னல் மற்றும் டெலிகாம் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தீயானது வேகமாக பரவியதால் பல கிலோமீட்டர் தூரம் வரை கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான ரயில் சம்பவம் தொடர்பாக ரயில் ஓட்டுநர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் பிரேக் கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த மின்சார ரயில் ஒன்று நடைமேடை மீது ஏறி அங்கிருந்த கடைகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சென்னை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தொழில்நுட்ப குழுவினர் விபத்துக்குள்ளான ரயிலை 9 மணி நேரம் போராடி மீட்டு நடைமேடையில் நிறுத்தினர். இந்த விபத்து குறித்து ரயில் நிலைய கண்காணிப்பாளர் துகாராம் அளித்த புகாரில் ரயில் ஓட்டுநர் பவித்ரன் மீது ரயிலை வேகமாக இயக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு அருகே வெவ்வேறு ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை செயலாளர் இறையன்பு, மாவட்ட ஆட்சியர் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, மாவட்ட துணைத் தலைவர் காயத்ரி அன்புச்செழியன் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் ஆகியோர் பங்கேற்றனர். ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஆறுமுகம், துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் ஆதிலட்சுமி கண்ணபிரான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊனமுற்றோருக்கான மேம்பாடு திட்டம் நிர்ணயிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொன்மார், மாம்பாக்கம், மேலக்கோட்டையூர் உள்ளிட்ட ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருக்கழுக்குன்றம் அருகே தனியார் கல்லூரியில் கர்ம யோகா திட்டத்தின் கீழ் கிராமப்புற மகளிர் திறன் மேம்பாட்டு என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் டான் பாஸ்கோ கல்லூரி வளாகத்தில் மணமை கிரேட் லக்ஸ் மேலாண்மை கல்லூரியின் சார்பில் கர்மயோகா திட்டத்தின் கீழ் கிராமப்புற மகளிர் திறன் மேம்பாடு என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா, கிரேட் லக்ஸ் கல்லூரியின் முதல்வர் சுரேஷ் ராமநாதன் மற்றும் திருக்கழுக்குன்றம் தாசில்தார் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் கர்மயோகா இயக்குனர் அருள்சாமி எழுதிய கிராம மகளிரின் சுயதொழில் மற்றும் திறன் மேம்பாடு, உடல் நலன் காக்கும் உணவுகள் மற்றும் இயற்கை வீட்டு மூலிகை தோட்டம் குறித்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் சார்பில் தொடங்கப்பட்ட 10 வசந்தம் சுய உதவி குழுக்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இம்மாநாட்டில் 27 கிராம பெண்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. 24 மணி நேரத்துல ஒரு 12 மணி நேரமாவது உட்கார்ந்து குளிர்ந்த அந்த நிலையிலேயே பெண்கள் இருப்பாங்க. அதனாலதான் அந்த பின் குறுக்கானது வந்து
காரைக்கால் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 42nd தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது. இவ்விழாவில் மாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து உற்சவர் ஸ்ரீ மாரியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவருக்கும் உற்சவருக்கும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் கே சங்கர நாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார். முன்னாள் கேரள முதலமைச்சர்கள் கருணாகரன், ஏ கே அந்தோணி ஆகியோரது அமைச்சரவையில் சங்கர நாராயணன் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்துள்ளார். மேலும் கேரள சட்டசபைக்கு 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தொடர்ந்து மராட்டியம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், கோவா, ஜார்க்கண்ட் ஆகிய 6 மாநிலங்களின் கவர்னராகவும் சங்கர நாராயணன் இருந்துள்ளார். முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் சங்கர நாராயணன் உடல்நலக்குறைவால் பாலக்காட்டில் நேற்றிரவு காலமான நிலையில் அவருடைய மறைவிற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கோவையில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கோவை அவினாசி சாலையில் உள்ள கோகுலம் பார்க் உணவகத்தில் கோயம்புத்தூர் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 2022-2023 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. காவேரி நிறுவன குழுமத்தின் இணை இயக்குநர் அரிமா வினோத் சிங் ரத்தோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதிய தலைவராக சரவணன், துணைத் தலைவராக லட்சுமணன், செயலாளராக ஜோசப், பொருளாளராக பிரசாந்த் சக்கரவர்த்தி, இணை செயலாளராக கணேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு BAI அகில இந்திய முன்னாள் தலைவர் பீஷ்மா ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக SNS இன்ஸ்டியூட் தொழில்நுட்ப இயக்குநர் நளின் விமல்குமார் மற்றும் BAI மாநில தலைவர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் அரளி செடிகளை இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் வழங்கினார். கோட்டூர் அருகே பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி புதிய நூலகத்தை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் திறந்து வைத்தார். கிராமத்தின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்ற அண்ணல் மகாத்மா காந்தியின் கனவை நினைவாக்கும் வகையில் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தி கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிடும் நோக்கத்தில் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் களப்பால் பகுதியில் புதிய நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான களப்பால் குப்புசாமி பிறந்த நாளை முன்னிட்டு குப்புசாமியின் அறக்கட்டளை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நூலகத்தை தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தியாகி குப்புசாமி நினைவு பரிசுகள் வழங்கினார். இதனையடுத்து ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இறுதியாக நடைபெற்ற மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். குற்றாலம் காவல் ஆய்வாளர் ஸ்டீபன் G.R. ஜோஸ் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணி மாறுதலாகி செல்வதை முன்னிட்டு பிரிவு உபச்சார விழா குற்றாலம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சரகம் குற்றாலம் காவல் நிலைய ஆய்வாளராக ஸ்டீபன் G.R. ஜோஸ் என்பவர் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவருக்கு தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு காவல் நிலையத்திற்கு பணி மாறுதல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு காவல் நிலையத்தில் பிரிவு உபசார விழா குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அலெக்ஸ் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்கள் காவல் ஆய்வாளரின் பணிகள், சேவைகள் மற்றும் ஆணழகன் போட்டியில் பதக்கம் வென்றது குறித்து வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் உதவி காவல் ஆய்வாளர்கள் பாக்யராஜ், சுப்பிரமணி, கோமதி நாயகம், ராஜேந்திரன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் மேலகரம் கார்த்திக்குமார், குற்றாலம் வர்த்தக சங்க நிர்வாகிகள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருக்கழுக்குன்றத்தில் அடகு கடை உரிமையாளர் மனைவி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேட்டு தெருவைச் சேர்ந்த பத்தேச்சன் என்பவர் பஜார் வீதியில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் அடகு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முதல் தளத்தில் உள்ள அறையில் அவரது மனைவி பிரேம் கண்வர் கழுத்து அறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் பிரேம் கண்வரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மணமேல்குடி அருகே தொழிலதிபரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே ஆவுடையார் பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த முகமது நிஜாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அவரது வீட்டிற்குள் புகுந்த மூன்று மர்ம நபர்கள் முகமது நிஜாமை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவரது மனைவி ஆயிஷா பிவியை கட்டி போட்டு வீட்டில் இருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் 100 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் முகமது நிஜாம் உடலை கைப்பற்றி பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த திருச்சி மண்டல காவல்துறை துணைத் தலைவர் சரவண சுந்தர் சிசிடிவி கேமரா, செல்போன் டவர் பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தங்கம் விலை சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்து 1 சவரன் 39,424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 17 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 136 ரூபாய் சரிந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,928 ரூபாய்க்கும் 1 சவரன் 39,424 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,616 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிராம் 70 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ 70,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 785 புள்ளிகள் சரிந்து 56,412 புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தையில் 243 புள்ளிகள் குறைந்து 16,929 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 7,668 காசுகளாக இருந்தது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பிரான்ஸ் அதிபராக இமானுவேல் மேக்ரான் மீண்டும் தேர்வு. வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் கட்டிடங்கள். பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. இலங்கை பிரதமர் வீடு சுற்றி வளைப்பு. போராட்டத்தில் மாணவர்கள் அதிரடி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.